ஏழாவது முறையாக பசுமரம் கிராமத்திலே குடி அமர்ந்து அந்த அருள்வாய்த்துக் கொண்டிருக்கிறாரே அந்த எம்பெருமான் நடமாடும் முருகக்கடவுள் பசுமரம் ராமலிங்கத்தேவன். அன்பான மக்களுக்கு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்கே ரஜேந்திரன் பேசுறேன் தூத்துக்குடியிலிருந்து. அக்டோபர் 30 நமது பசுமன் ஐயாவை வந்து தரிசிக்க செல்லும் இளைஞர்களுக்காக இந்த பதிவு. அதாவது பேஸ்புக் வலைதளங்களில் இளைஞர்கள் எல்லாரும் ஏழாம்படை முருகன் ஏழாம்படை முருகன் சொல்லி போடுறிய ஐயாவை ஏழாம்படை முருகனை தான் இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஏழாம்படை முருகனை வந்து சந்திக்கிற நம்ம எப்படி போனோம்? திருச்செந்தூரில் இப்போ வந்து கந்த சஷ்டிக்கு நம்ம எப்படி போவோம்? காலில் செருப்பு இல்லாமல் மாலை போட்டு விரதம் இருந்து தான் போய் சாமி கும்பிடுவோம். முருகனை பழனிலையும் அப்படி தான் போவோம். அப்படி தான் நம்ம பசுமுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம வாகனத்தில் எப்படி போகணும்? இப்போ முருகன் கோயிலுக்கு போனால் நீங்கள் வந்து 4 டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு சாரத்தை அதுலேருந்து வேட்டியை அடித்து கட்டிக்கிட்டு டவுசர் தெரிய மாதிரியே போவீங்க. 4 பேர் என்ன நினைப்பாங்க நம்மளை? 4 பேர் என்ன நினைப்பாங்க? இந்த சமூகம் இன்னமும் காட்டு முன்னாடி தினமாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பானு நினைக்க மாட்டாங்களா? ஏன் வந்து இப்போ தேவர் சிந்தை எப்படியாவது முடக்கணும்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்து வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெட்டு தாக்கல் பண்ணுறோம்னு வைங்களேன். இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு ரெட்டு தாக்கல் பண்ணுறோம், இப்படிலாம் முடக்க சரி பண்ணுறாங்க வைக்காங்கன்னு. இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்கல்ல காவல்துறை, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, அட்லீம் பண்ணுறாங்க, அதனால தான் சார் நான் அதனால தான் இவ்வளோ கட்டுப்பாடு வச்சுருக்கோம் அப்படி தானே சொல்லுவாங்க. கொஞ்சமாவது அதை சிந்திங்க. இளைஞர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த மாதிரி உசுர பணையை வச்சுட்டு ஏன் போகாதீங்க. இது எப்போ வரணும் தருமா? இந்த சாதிக்காண்டி இடஒதுக்கீடு கேட்டு நம்ம போராடுவோம்ல, அப்போ வாங்க. அப்போ நீங்கள் இந்த மணிக்கு அலை அலையாக அந்த அணி அணியாக வந்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பயப்படும், அப்போ இவ்வளோ மக்களை ஒன்று திரண்டாங்க அப்படின்னு. அது வந்து சாமி கும்பிட போகிற இடத்துல சாமியை வந்து எப்படி கும்பிடணும் அந்த மாதிரி கும்பிட போங்க. அது போய் எப்படின்னா அரசியல் கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா மலர் வளையம் கண்டிப்பாக வைக்காதீங்க, அங்கே வைக்கவும் விடாதீங்க. கோயில் முருகனுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் வந்து மலர் வளையம் வைக்க முடியுமா முருகன் கோயிலில்? அதனால் மாலையாக போடுங்க, மாலையாக போடுங்க. அது போய் எப்படின்னா திருநீர் வந்து எடுத்து எல்லோரும் வேஸ்ட் பண்ணாங்க, திருநார் எடுத்து வேஸ்ட் பண்ணாங்க. திருநாரை நெத்தியில் பூச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு கப்பு மாதிரி பக்கத்தில் இருக்கும், அதில் கொட்டி வைங்க. இது வந்து அனைத்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஆமாம், நன்றி உறவுகளே. நான் இசக்கி ராஜா தூத்துக்குடியிலேருந்து.